ஃபியர் மாங்கரிங் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக ஏஜிஐ பற்றி சொல்ல, இப்போ ஏஜிஐலாம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒன்று தேவையா? இப்போ டியூரிங் டெஸ்ட்டில் வந்து ஒரு பதில் சொல்லுவது மனிதனா இல்லை மெஷினா அப்படின்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலனாவே மிஷின் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ஏஐ எப்போவும் அதை பண்ணிடுச்சு. ஓகே, அந்த பக்கத்துலேருந்து இப்போ ஆன்சர் பண்ணுறது அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்றைக்கி ஒருத்தரால் கண்டெல்லாம் பிடிச்சிட முடியாது. அப்போ அப்படி அப்படி வந்த பிறகு ஒன்றும் பெருசாலாம் ஆகலை, கொஞ்சம் பேருக்கு வேலை போச்சு, அதுக்கு ஈக்குவலாக புதுசாக ஜாப்ஸ் பில்ட் ஆச்சு. பயம் மட்டும் இருக்குது. இப்போ ஏஜிஐ வந்தால் இதை விட ஒரு பயங்கரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போயே ஒன்றும் பெருசாக ஒன்று நடந்துடலையே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃபியர் மாங்கரிங் இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அலார்மிங் தானா? அலார்மிங்னு சொல்ல மாட்டேன், பட் வி ஷுட் திங்க் அபவுட் இட் வெரி சீரியஸ்லி சொசைட்டியாக. ஏன்னா அது ஒரு புது டெக்னாலஜி, நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் நிச்சயமாக மாறும். இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோடிங் பற்றி பேசினோம், இன்றைக்கி கோடிங் பண்ண மாதிரி நீங்கள் நேற்று கோடிங் பண்ண மாதிரி இன்றைக்கி கோடிங் பண்ணுறதில்ல, அதுவே தெரிஞ்சது உங்களுக்கு. நாளைக்கும் அதே மாதிரி இட் வில் சேஞ்ச். ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வி ஷுட் திங்க் அபவுட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தே வில் ஆல்வேஸ் பி நியூ ஜாப்ஸ். ஏன்னா நீங்கள் சொசைட்டி ஹஸ் ஓவர் ஹிஸ்ட்ரி இன்வென்டட் நியூ டெக்னாலஜிஸ் நியூ டூல்ஸ் அண்ட் வி ஹவ் ஆல்வேஸ் அடாப்டட் லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இன்னும் 200-300 வருஷம் முன்னாடி ஸ்டீம் இன்ஜின்ஸ் அண்ட் ஆல் தீஸ் காட் கிரியேட்டட் அண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது ஜாப்ஸ் எல்லாம். இப்போது இருக்கிற வேலை பண்ணுறது 100 வருஷம் முன்னாடி மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஜாப்ஸ் வுடன்ட் ஹவ் எக்ஸிஸ்டட். அதே மாதிரி ஐ திங்க் தே வில் பி நியூ ஜாப்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபண்டமெண்டலி பிகாஸ் அஸ் லாங் அஸ் வி ஹவ் ஹியூமன்ஸ், வி ஹவ் ஹியூமன் வேல்யூஸ், வி ஹவ் ஹியூமன் கோல்ஸ், வி லைக் சீயிங் ஹியூமன்ஸ் டூ திங்ஸ். ஏன்னா யூனோ இன்றைக்கி நீங்கள் வந்து செஸ் எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர்ஸ் ப்ளே செஸ் பெட்டர் தேன் எனி ஹியூமன், பட் லுக் அட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் பிளேயிங் செஸ். வாய்? ஏன்னா வி லைக் சீயிங் பீப்புள் டூ திங்ஸ். அதே மாதிரி ஐ திங்க் தே வில் ஆல்வேஸ் பி வி வில் பி அ ஹியூமன் சென்டர்ட் எக்கானமி, ஹியூமன் சென்டர்ட் ஜாப்ஸ், அண்ட் ஏஐ வில் அசிஸ்ட் அஸ் டு டூ திங்ஸ் இன் அ பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் வே. ஸோ தட் இஸ் மை சின்சியர் பிலீஃப். ஸோ அப்போ ஒன்றும் தலைகீழாக புரட்டி போகிற மாதிரி ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது, மாறும். ஆனால் நேச்சர் சேஞ்சஸ் சேஞ்ச் இருக்கும். அதனால தட்ஸ் வை கொஞ்சம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் ஹியூமன் டேலண்ட்ஸ் வில் பி எலிமினேட்டடுங்கிற லெவலுக்கு பேசுகிறத வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஆமாம், ஜாப்ஸ் வில் மாறும், பட் ஐ திங்க் தேர் வில் பி நியூ ஜாப்ஸ் ஃபார் பீப்புள்.